இந்த தீபாவளி வீக்கெண்ட்க்கு தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆன ரைடு கிடா இந்த ரெண்டு படங்களும் எப்படி இருக்குன்னு இப்போ பார்த்துடலாம். ஒரு காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸை தீபாவளிக்கு வாங்கி தர சொல்லி பேரன் தாத்தா கிட்ட கேட்குறான். அந்த ட்ரெஸ்ஸோட விலை 2000 ரூபா. இன்னொரு சைடில் தீபாவளிக்கு கறிக்கடை போட போகிறேன்னு காளி வெங்கட் சபதம் எடுக்கிறாரு. தீபாவளிக்கு தாத்தா பேரனுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுத்தாரா, காளி வெங்கட் கறிக்கடை போட்டாரா, இது எல்லாத்துக்குமான பதில் தான் கிடா. கிடா எனக்கு ரொம்ப பிடிச்சது. இந்த இயரோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவிஸ்னு கண்டிப்பாக இதை சொல்லலாம். ஃபர்ஸ்ட் 1.5 மணி நேரம் ட்ரெய்லரில் என்ன காமிச்சாங்களோ அதே மாதிரி டீசெண்டாக ஃபீல் குட்டாக போகும். ஆனால் லாஸ்ட் 45 மினிட்ஸ் தான் இந்த படத்தோட பெரிய ஹைலைட்டு. அந்த 45 மினிட்ஸில் தியேட்டரில் நிறைய இடங்களில் கிளாப் சவுண்ட் கேட்டுது. பாட்டி உண்டியலில் பணத்தை சேர்த்து வச்சுருப்பாங்க. அந்த சீனில் ஸ்டார்ட் பண்ணி இந்த படம் முடிகிற வரைக்கும் செம்மையாக போச்சு. அந்த பாட்டி பணம் வாங்க ஒருத்தங்க வீட்டுக்கு போவாங்க, அந்த சீன்லலாம் நான் அழுதுட்டேன். அந்த வீட்டில் ஒரு குட்டி பையன் இருப்பான், அவன் ஒரு விஷயம் பண்ணுவான், அந்த இடத்துலலாம் என்னையே மறந்து நான் கிளாப் பண்ணேன். மொத்த தியேட்டருமே கிளாப் பண்ணிச்சு. இந்த சீன் மாதிரி பேக் டு பேக் 4-5 சீன் வரும். அந்த லாஸ்ட் 45 மினிட்ஸ் இந்த படம் எமோஷ்னலாக செம்மையாக கனெக்ட் ஆச்சு. ஓவராலாக இந்த படம் முடிகிறப்போ ஒரு சாட்டிஸ்ஃபையிங்கான ஃபீலை கொடுக்கும். ஃபேமிலியோட ஒரு தரமான ஃபீல் குட் படம் பார்க்கணும்னா கண்டிப்பாக இந்த படத்தை ட்ரை பண்ணுங்கள். என்னோட ஹைலி ரெக்கமெண்டட் மூவி இது, மிஸ் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் ரைடு. இந்த படம் எப்படி இருந்ததுன்னு ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் 25 மினிட்ஸ்க்கு நடுநடுவில் கேப் விட்டு அன்னாட்ராக ஒரு படம் ஓடும். அந்த 25 மினிட்ஸ் முடிஞ்சோடனே மறுபடியும் இந்த படம் ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். இவங்க அந்த ஃபர்ஸ்ட் 25 நிமிஷத்தில் நடுநடுவில் கேப் விட்டாங்களே, அதெல்லாம் இதில் ஃபில் ஆகும். இதுதான் அடுத்த 1.5 மணி நேரத்துக்கு காட்டுவாங்க. இவங்க எப்படி யோசிச்சது நல்ல ஐடியா தான். ஆனால் இந்த படத்தில் ஸ்டோரியிலேருந்து ஸ்க்ரீன் பிளேலேருந்து கேஸ்டிங்லேருந்து எதுவுமே சரியில்லை. நான் லீனியர் ஸ்க்ரீன் பிளே படத்துக்கு தேவைனா மட்டும்தான் வைக்கணும். வடசென்னை படத்தில் பார்த்தோம்னா நான் லீனியர் ஸ்க்ரீன் பிளே வச்சதுனால தான் அந்த படம் இன்டர்வலில் வேறு லெவலில் பீக் ஏறி செம்மையாக இருந்தது. வடசென்னையை ஸ்ட்ரைட்டாக ஒரு ஆர்டராக சொல்லியிருந்தால் கண்டிப்பாக அந்த படம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்காது. ஸோ அங்கே அந்த நான் லீனியர் ஸ்க்ரீன் பிளே தேவைப்பட்டது. ஸோ வெற்றிமாறன் பக்கவாத ஹேண்டில் பண்ணி சூப்பராக எடுத்திருந்தார். ஆனால் இங்கே ரைடில் பார்த்தாக்கா நான் லீனியராக வைக்கணும்னு வச்ச மாதிரி தான் இருந்தது. மொத்தமாகவே இந்த படம் சொதப்பல்னு தான் நான் சொல்லுவேன். இதில் இந்த படத்துக்கு டைலாக்ஸ் வர முத்தையா, நான் பத்திரிக்கை வைக்காமல் போக மாட்டேன், போனால் கிஃப்ட் கொடுக்காமல் வரமாட்டேன்னு ஒரு டைலாக் வரும். என் கன்லேருந்து எவனும் தப்பிச்சதில்லை, என் கண்ணுலேருந்து எவனும் தப்பிச்சதில்லைன்னு ஒரு டைலாக் வரும். இந்த மாதிரி நிறைய டைலாக்ஸ் இந்த படத்தில் இருக்குது. இது எல்லாமே தியேட்டரில் செம்மையாக சிரிக்க வச்சுது. ஓவராலாக ரைடு ஒரு பிலோ ஆவரேஜ் மூவி.